நாளென் செய்யும் வினைதான் செய்யும் இனை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினை. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது தனது இன்னொரு ராசியான கன்னியில் ஆட்சி உச்ச நிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருப்பது, ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. இந்த மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். ராசிநாதன் உச்சநிலை பற்றி குரு பார்வையில் இருக்கிறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு காலம். உங்கள் காட்டில் மழைங்க, நீங்கள் இன்னமும் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. ராசிநாதன் உச்சம் குரு பார்வை, எங்கு சென்றாலும் சிறப்பு, சாதிக்கக்கூடிய நேரம். ஏற்கனவே எப்போவோ போட்ட இப்போ செஞ்சு வச்ச ஒரு வேலை இப்போ அது கிளிக் ஆகி சக்ஸஸ் ஆகும். அதுபோல் ஒரு அற்புதமான நேரம். அதில் குறிப்பாக பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான நேரம், சிறப்பான காலம். உங்கள் காட்டில் மழை, இந்த தயத்தை பயன்படுத்திக்க, பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, அற்புதமான நேரம், ஜெயிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். மூணாம் இடத்தை சனி பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறதால முயற்சி தடைபடலாம், ஆனால் தடைபட்டாலும் அடுத்தது உடனே சக்ஸஸ் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். நாலாம் இடம் நாளுக்குடைய புதனும் உச்சம் ராசிநாதனாகவும் இருக்கிறார். அப்போது குரு பார்வையில் இருக்கிறது செவ்வாய் வேறு, நாலாம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ அமக்கலங்க, இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இதுதான் நேரம். ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும், இப்படி ஒரு அபிலாஷைகள் இருந்திருக்கும். அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய தருணம் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க, ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு. ஏன்னா அற்புதமான நேரம், காலம் உங்கள் கையில் இப்போ இருக்குது, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. கல்வி நிறுவனங்கள், ரொம்ப கல்வி நிறுவனங்களை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்காகட்டும், ஒரு யூனிவர்சிட்டி இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை மெட்ரிக் ஸ்கூலாக, எதுவாக இருந்தாலும் நேரம் நல்ல நேரம், ரெகக்னேஷன் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பள்ளி, சிறந்த பள்ளின்னு பேர் எடுக்கக்கூடிய, சிறந்த கல்லூரின்னு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கலாம், அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். அஞ்சிக்குடையவன் அஞ்சில ஆட்சி பீடம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கண்டிப்பாக இருக்குங்க, சூப்பர். சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் செழிப்பான வாரம். வேலையில் பிஸியாக இருப்பீங்க, இன்னும் ஒரு வேலை வந்து உங்களை கையை உங்கள்கிட்ட வரும். இல்லை வேலையே இல்லாமல் இருப்பீங்க, தேடி வரும், இல்லை நீங்கள் தேடி போனாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலகட்டும், சூப்பரான நேரம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஆறாம் இடம் என்று சொன்னால் வெற்றி ஸ்தானம். அதை குரு பார்க்குறாருன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க. அவங்களுக்கு ராசிலேயே வெற்றினா அந்த ஆறுக்குடிய செவ்வாய் இருக்கிறதால வழக்கத்துக்கு மாறாக உங்ககிட்ட ஒரு சுறுசுறுப்பு, ஒரு விறுவிறுப்பு, ஆக்டிவ்னஸ் கண்டிப்பாக இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், செயல் தீரம் வீர தீர செயல்களில் நீங்கள் சக்ஸஸ் பெறுவீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இல்லை பஞ்சாயத்தில் இருக்குது, அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும். மனைவி என்ன வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க, பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இல்லைன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ்னு வாங்கி தருவாங்க. அது பெண்களுடைய செலவு என்பது ஒரு சுப செலவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி ஒன்பதில் சனி இருக்குது, வக்ரகதியில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தில் ராகுங்க, பத்தில் ஒரு பாம்பாவது இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது தொழிலில் நீங்கள் ஏனோ தானோன்னு நீங்கள் மாட்டும் டல் அடித்து உட்காந்து தொழில் பண்ணிட்டுருப்பீங்க. வர்ற கஸ்டமர் சொல்லுவார், என்னப்பா கடை நடத்துகிறேன், நான் ஒன்றா காசு தரேன், கொஞ்சம் இன்னும் நல்லா சரியாக பண்ணுப்பா, நான் தரேன் காசு அப்படின்வாங்க. அப்படி வர்றவங்க உங்களை ஊக்குவிச்சு அவங்க தருவாங்க, அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம். அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரப்போகிறது. தொழிலில் வழக்கத்துக்கு மாறாக இன்வெஸ்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலும் செலவினங்களை செய்வீங்க, வர்ற வருமானத்தை அப்படியே தொழிலையே போடுவீங்க. இன்னும் நல்லா இன்னும் பில்டப் பண்ணணும், இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு, அது பாசிட்டிவ் நல்ல முயற்சி தான். பதினோராம் இடத்தை சனி பார்க்குறார். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கால தாமதமாகும். செலவினங்கள் குரு பன்னெண்டில் இருக்கார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்குமே ஒழிய அசுப செலவுக்கு வேலையே கிடையாது. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பாருங்கள், நாலாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பசங்க நல்லா படிப்பாங்க, நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்து விடுவீங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், தேக ஆரோக்கியம், அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானம், சுகவாசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், நீங்கள் துர்க்கையை வழிபாடு சென்னை செய்யுங்க, வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.